தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கேட்டதை நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருளாகிய கல்லுப்பை வைத்து செய்யக்கூடிய எளிய பரிகார முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்றாடம் நம் உணவிற்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு ஆன்மீக ரீதியாகவும் பல்வேறு பயன்களையும் நமது வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தரக்கூடியது. பொதுவாகவே ஆலயங்களில் கல்லுப்பை கொண்டு பரிகாரம் செய்வதை நம்ம எல்லோருமே பார்த்திருப்போம். ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை நம் அன்றாடம் வைத்து பூஜை செய்வதன் மூலம் வாழ்வில் பலவித நன்மைகள் நமக்கு கிடைக்கும். உப்பானது செல்வத்தின் கடவுளான லக்ஷ்மி தேவிக்கு இணையாக கூறப்படுகிறது. ஏன்னா லக்ஷ்மி தேவியும் கடலில் இருந்து தான் தோன்றினாங்க. அதனால தான் உப்பை வந்து ஜீவ ஆத்மாவிற்கு இணையாக நம்ம ஒப்பிடுறோம். கடலில் நம்ம நீராடினா சகல தோஷங்களும் பாவங்களும் நீங்கி நம்மை தூய ஆத்மாவாக மாற்றுகிறது. இப்போவும் பெரியவங்க ஒரு கைப்பிடி அளவு உப்பை எடுத்து திருஷ்டி சுற்றி போடுவாங்க. அப்படி போடுவதால் நம்முடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்குமா? என்னதான் நம்ம தீங்கு செய்யாமல் நல்ல வழியில் சென்றாலும் நம்மை அறியாமலேயே நம்ம சில தவறுகளை செய்திருப்போம். இதனால் ஏற்படும் விளைவுகளை நம்ம தடுக்கணும்னா உப்பை நம்ம அன்றாடம் வழிபடுவதன் மூலம் நமக்குரிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். மிகவும் எளிமையான கேட்டதை நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய கல்லுப்பு பரிகாரம் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இரண்டு கைகளிலும் கல்லுப்பை எடுத்துக்கொண்டு கிழக்கு புறமாக அமர்ந்து கொள்ள வேண்டும். மடியில் காகிதத்தையோ அல்லது ஒரு சுத்தமான துணியையோ வைத்து கைகளை தொடைகளில் வைத்து உள்ளங்கை மேல் நோக்கி இருக்க வேண்டும். பின்னர் கைகளை இறுக்கமாக உப்புடன் சேர்த்து மூடிக்கொள்ள வேண்டும். அதன் பின்பு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் மனதில் நினைத்து முழு மனதோடு வேண்டினால் எல்லாமே நமக்கு கைகூடி வரும். இப்படி இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நம்ம நம்பிக்கையோடு செய்து வந்தோன்னா நல்ல முன்னேற்றத்தை நம்மால் உணர முடியும். எந்த தடைகள் வந்தாலும் அதனை நம்மால் தகர்த்தெறிய முடியும் என்ற நம்பிக்கையை நம் மனதில் நன்றாக நம்ம பதிய வைத்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையையும் நாம் செய்யும் பரிகாரமும் ஒன்றாக சேர்ந்தால்தான் 100% நமக்கு வெற்றி கிடைக்கும். எந்த விதமான முயற்சியும் செய்யாமல் பரிகாரத்தை மட்டுமே செய்துவிட்டு முன்னேற்றம் வரவில்லை அப்படின்னு சொல்வது தவறு. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டில் நாம் உப்பை வாங்கி வைப்பதன் மூலம் மகாலட்சுமியின் அம்சம் நம் வீட்டில் நிறைந்திருக்கும் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு சாஸ்திரம். கல்லுப்பை வெள்ளிக்கிழமைகளில் வாங்குவது சகல சௌபாக்கியங்களையும் நமக்கு பெற்றுத்தரும். கல்லுப்பை எப்பொழுதும் பீங்காஞ்சாடியில் போட்டு வைத்து அதில் 5 ரூபாய் நாணயங்களை சேர்த்து வைத்தால் மென்மேலும் நம்மிடம் இருக்கும் பணம் பெருகுவதாக நம்பிக்கை உண்டு. அதேபோல் உங்களுடைய பூஜை அறையில் கொஞ்சமாக ஒரு பித்தளை அப்படி இல்லைன்னா செம்பு பாத்திரத்தில் கல்லுப்பை நிரப்பி வச்சுக்கணும். அதில் 4-5 மிளகுகளை போட்டு வைத்து கொள்ள வேண்டும். கல்லுப்பு மிளகுடன் சேரும் பொழுது நம் பிரச்சனைகள் விரைவாக தீரும் என்பது நம்பிக்கை. இதனால் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும். இதனை நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் செய்தால் மிகவும் சிறப்பு. இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள், கண்டிப்பாக 100% வெற்றி கிடைக்கும். நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க அமிஷா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.